தற்போதைய அண்மைச் செய்தி. ஸ்ரீவைகுண்டம் அருகே புதுக்குடி பகுதியில் வெள்ளத்தில் சிக்கி தவிக்கும் மக்களுக்கு ஹெலிகாப்டர் மூலமாக உணவு விநியோகிக்கப்படக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஸ்ரீவைகுண்டம் அருகே புதுக்குடி என்ற பகுதியில் வெள்ளத்தில் சிக்கி தவிக்கும் மக்களுக்கு ஹெலிகாப்டர் மூலமாக உணவுப் பொருட்கள் விநியோகிக்கப்படக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்தான விவரங்களை முடிய செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், கூடுதல் விவரங்கள். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கக்கூடிய புதுக்குடி என்ற பகுதியில் மழைநீர் இன்னும் தேங்கியிருப்பதன் காரணமாக பொதுமக்கள் இடையே இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு இருக்கிறது. இதன் காரணமாக பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளின்றி தவித்து வரக்கூடிய சூழலில் அவர்களுக்கு ஹெலிகாப்டர்கள் மூலம் உணவானது வழங்கப்பட்டு வருகிறது. அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்து வருகிறோம். ஹெலிகாப்டரில் இருந்து உணவுப் பொருட்கள் அந்த மக்களுக்கு வழங்கப்படுகிறது. மக்கள் அதனை பெற்றுக்கொள்ளக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். சுமார் 2 நாட்களாக அவர்கள் மிகுந்த சிரமத்திற்கு உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகள் கூட இன்றி அவர்கள் மிகவும் ஒரு வேதனையான சூழலில் இருந்த நிலையில் தற்பொழுது அவர்களுக்காக தேவையான உணவுகள் ஹெலிகாப்டர் மூலம் வழங்கப்பட்டு வருகின்றன. அதனை மக்கள் பெற்றுக்கொள்கின்றனர். விரைவில் அந்த பகுதியில் இயல்பு வாழ்க்கை திரும்புவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் அவர்கள் வைத்து வந்த நிலையில் தற்பொழுது அவர்களுடைய அந்த முதல் அத்தியாவசிய தேவையான அந்த உணவை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் ஹெலிகாப்டர் மூலம் உணவு விநியோகமானது ஸ்ரீவைகுண்டம் புதுக்குடி பகுதியில் செய்யப்பட்டு வருகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.